மீடியா வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டூல் அண்ட் ஒரு வெப்பன் அப்படின்றது இந்த வீடியோவிலேருந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு மீடியா நினச்சாங்கன்னா ஒரு தனி நபரையோ இல்லை வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனையோ உருவாக்கவோ அழிக்கவோ முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெஃபினட்டாக இந்த வீடியோவை பார்க்கல ஏன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். பீட் உங்களுடைய பப்ளிக் பர்செப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்ணுறதுல மீடியாவுக்கு பெரிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துச்சு அப்படின்னு வந்து ஃபேஸ்புக் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வந்துச்சு இல்லை, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் எலெக்ஷன்ஸை பெருசாக வந்து அது வந்து மக்களுடைய பர்செப்ஷன்ஸ் வந்து மாற்றினதாக இருக்கட்டும், இல்லை யூகேயில் பிரெக்ஸிட்டு அதாவது வந்து எங்களுக்கு பிரெக்ஸிட் வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு பப்ளிக்குடைய பர்செப்ஷனை மாற்றினதாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மீடியா வந்து மக்களுடைய மனசை மேனிப்புலேட் பண்ணதுனால வந்த ஒரு விஷயந்தான். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ வந்து கிரேட்டா தங்பர்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு தனி நபர். நம்ம வந்து இப்போ சுச்சுவேஷன்ஸ், அதாவது வந்து கண்ட்ரீஸ் எப்படி உருவாக்குது, இல்லை வந்து எப்படி எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இப்போ நான் சொன்னேன். இது வந்து எப்படி ஒரு தனி நபரை வந்து இப்போ வந்து எப்படி முன்னிறுத்துது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது கிரேட்டா தங்பர்கை பற்றி நம்ம போன வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பீட் சோஷியல் மீடியா இல்லை வந்து உங்களுடைய நியூஸ் சேனல்ஸில் டெஃபினட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்வீடனை சேர்ந்த ஒரு 16 வயசு பெண்மணி அப்படின்றது தான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். இவங்க வந்து உலக நாடுகளையும் உலக தலைவர்களையும் வந்து பெரிய அளவில் கேள்வி கேட்டாங்க அப்படின்றது, எங்களுடைய சைல்டுஹுட்டை நீங்கள் வந்து திருடிட்டீங்க, நாங்கள் எங்களை வந்து போராட வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதாக வந்து நியூஸ் அதாவது குளோபல் மீடியாவில் கவரான ஒரு விஷயம். எனக்கு இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நம்ம ஸ்கூலில் படித்த காலங்களில் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்றதான் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுச்சு, அதுதான் நம்மளும் படித்தமும் கூட. பூமி வெப்பமயமாதல் அப்படின்றதான் சொன்னாங்க, புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அது மாதிரியான டேர்மை யூஸே பண்ணுறது கிடையாது. பீட் உங்களுடைய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும், மீடியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசுகிறாங்க, அதை வந்து பருவநிலை மாற்றம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த டெர்மினாலஜி யார் மாற்றினாங்க என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து இட்ஸ் ஒரு பெரிய ஒரு அஜெண்டா இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி மீடியா வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் என்னால் பார்க்க முடியுது. கிரேட்டா தங்பர்க் டெஃபினட்டாக வந்து ஒரு அந்த ஒரு குளோபல் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் வந்து அட்ரஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த நியூஸில் பார்த்தோம். ஓகே, இது வந்து பவர்ட் பை இந்த உங்களுடைய மீடியா தான். எனக்கு இன்னும் ஒரு சில கேள்விகள் இல்லாமல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மீடியா வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு நடந்த அப்பையாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வந்து ஹாங்காங்கில் நடக்கிற இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து எந்த ஒரு நியூஸ் கவரேஜுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு முன்னிறுத்தலை, அதாவது உலக மக்கள் பார்வைக்கு இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போய் முன்னிறுத்தலை, அதனால் இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டத்திலேயே நம்ம வந்து ஒரு ரோட்டில் இறங்கி நம்ம போராடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அவங்கக்கிட்ட இருக்கிற பவரை வச்சு நம்மளை என்னென்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இந்த ஒரு சின்ன பொண்ணு இந்த பொண்ணு வந்து செய்யுது அப்படின்றது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், அது ஒரு நல்ல காஸாக கூட இருக்கலாம், பட் என்னால் வந்து ஒரு லாஜிக்கலாக என்னால் யோசித்து பார்க்கக்குள்ளே அதெல்லாம் வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல. நம்ம ஊரில் டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு சொல்லி லேடிஸ் வந்து போராடக்குள்ளே போலீஸ்காரங்களே வந்து அவங்கள அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஜல்லிக்கட்டில் நம்மளை எப்படி கடைசி நாளில் உள்ளே வந்து ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அதை க்ரௌடை கிளியர் பண்ணுறது விஷயங்கள் கவர்மெண்ட்டே செஞ்சதை நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் இப்போ வந்து ஸ்டெர்லைட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு கிளைமேட் ஒன்றுமே இல்லாத ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது வந்து இது வந்து உண்மையாக இல்லையான்றதே டிபேட்டபிளான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அதுக்கு பின்னாடி நிறையா வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிஸ் அது மாதிரிலாம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கான்க்ரீட்டான எவிடன்ஸ் இல்லை, இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இதை அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஒரு பொண்ணு வந்து சொல்கிறது அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய மீடியா அட்டென்ஷன் இதெல்லாம் வந்து என்னால் வந்து எனக்கு வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து பதில் தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து உங்களை வந்து யோசிக்க வச்சுருக்கோம். தனி ஒருவன் படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற ஹெட்லைன்ஸுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த வேறு ஒரு பேஜில் இருக்கிற ஹெட்லைன்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்க நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ காமன் சென்ஸுக்கெலாம் நான் யோசித்து பார்க்கக்குள்ள எனக்கு வந்து இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, பெரிய மீடியா அந்த பிக் மீடியா வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுதோ அப்படின்றது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஹோப் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக யோசிக்க வச்சுருக்கோம், அதுமாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.